வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிகின்னர்ஸ்க்காக வீடியோங்க அதாவது வந்து ஜீரோதால் வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி உங்களோட ப்ரோக்கரேஜை ஒரு ஒரு ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் அதாவது ப்ரோக்கரேஜ் போக உங்களோட ப்ராஃபிட் மீதி ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ கரெக்டாக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்மளோட மூவிங் ஆவரேஜை வந்து எப்படி வந்து சார்ட்டில் வர வைக்கிறது ஓகே இப்போது ஒரு சார்ட்டை நம்ம எடுத்துக்கோம் ஆல்ரெடி மூவிங் ஆவரேஜ்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக புதுசாக நான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதில் எம்ஏசிடி ஆல்ரெடி வச்சுருக்கேன் இது இல்லாமல் இப்போ நான் மூவிங் ஆவரேஜை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னாக்க இந்த எஃப்எக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே சர்ச் ஸ்டடீஸ் இருக்கும் அதில் போயிட்டு உங்களோட மூவிங் ஆவரேஜ் இப்போ எம்ஓவி மூவிங் ஆவரேஜுன்னு போட்டிங்கனாக்கா மூவிங் ஆவரேஜ் டிவியேஷன் வரும் மூவிங் ஆவரேஜ்னு வரும் நமக்கு தேவை மூவிங் ஆவரேஜ் ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜை க்ளிக் பண்ணிக்குவோம் மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை பீரியட் மூவிங் ஆவரேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நமக்கு எத்தனை வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இப்போ நான் வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் பீரியட் மூவிங் ஆவரேஜை இதில் ட்ரா பண்ணலாம் அப்படின்னாக்கா டூ ஹண்ட்ரட்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபீல்டில் வந்து க்ளோஸ் தான் இருக்கணும் டைப்பில் வந்து சிம்பிள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அதிலே இருக்கும் நீங்கள் அதை எதுவும் சேஞ்ச் பண்ணணும் கடைசியாக இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா என் மூவிங் ஆவரேஜ் கலர் கலரில் வந்து உங்களுக்கு என்ன கலர் இப்போ எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி இப்போ க்ரீனை வச்சுட்டேன் அப்படின்னாக்கா டன் டன் இப்போ நான் கொடுத்துட்டேனாக்க இப்போ நான் வச்சுருக்கேன் டூ மினிட்ஸ் கேண்டில் இப்போது இன்றைக்கி நான் டூ மினிட்ஸ் கேண்டில் டூ மினிட்ஸ் கேண்டிலில் டூ ஹண்ட்ரட் பீரியட் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணிட்டு மேலே போகும்போது என்ட்ரி எடுத்தேன் என்ன ப்ரைஸில் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன் நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் பார்க்கலாம் நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் வந்து இப்போ இது வந்து ஜீரோ தான் கால்குலேட்டர் ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் இதில் நம்ம போட்டோம்னாக்கா நம்மளோட ப்ரோக்கரேஜ் போக மீது எவ்வளோ ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நான் என்ன ப்ரைஸில் பை பண்ணேன் எந்த ப்ரைஸில் செல் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் இதில் ஆர்டர் போட்டிருந்தது அசோக் லேலண்ட் இது இப்போ இதில் நான் கீழே வந்தேனாக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஐம்பது குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன் ஐம்பது குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன் நான் பை பண்ண ப்ரைஸு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ நான் செல் பண்ண ப்ரைஸு செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓகே இப்போ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செல் பண்ண ப்ரைஸு ஓகே இப்போ நான் இதை வந்து ஏன் நான் வந்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூவில் வந்து பை பண்ணேன் அப்படின்னாக்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் யூஸ் பண்ணது டூ ஹண்ட்ரட் பீரியட் மூவிங் ஆவரேஜ் இப்போ அந்த டூ ஹண்ட்ரட் பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ இது ஏன் வந்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ எனக்கு வந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடியே ஒரு சில குவான்டிட்டியை வந்து நான் முன்னாடியே ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு பத்து குவான்டிட்டி அஞ்சு குவான்ட்டி ஆட் பண்ணதுனால ஆவரேஜ் பண்ணி செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூன்னு வந்திருக்கு இல்லாட்டினாக்க செவன் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ அந்த மாதிரி தான் வரும் இப்போ நான் பை பண்ண ப்ரைஸு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ இப்போ இதிலிருந்து நான் செல் பண்ண ப்ரைஸு செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செல் பண்ண பிரைஸ் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஆனால் இது அதுக்கப்புறமும் நல்லா ஏறிச்சு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அது ஏறுமா ஏறாது நான் எனக்கு தேவை ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து இதில் இப்போ எனக்கு ஷோ ஆகிறது பார்த்திங்கனாக்கா ஷோக்குல எல்லா ஐம்பது குவாண்டிட்டிக்கு பத்தொம்பது ரூபா ப்ராஃபிட் வந்து காமிக்கிது ஆனால் இது வந்து உண்மையான ப்ராஃபிட் கிடையாதுங்க இந்த பத்தொம்பது ரூபா எனக்கு இன்றைக்கி அவங்க க்ரெடிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனாக்க நம்மளோட நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜிரோதாக ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்னு போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் வந்து ஈக்குவிட்டி அண்ட் எஃப்என் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்ட்ராடே ஈக்குவிட்டி இதிலே நீங்கள் டெலிவரிக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னாக்கா கீழே இங்கே டெலிவரிக்கு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இன்ட்ராடே ஈக்குவிட்டி ஏன்னா நான் பண்ணது வந்து இன்ட்ராடே தான் இப்போ நான் குவான்டிட்டி வந்து ஐம்பது அதில் எந்த சேஞ்சும் இல்லை இப்போ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ பை பண்ண ப்ரைஸ் செல் பண்ண ப்ரைஸு 79.10 நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓகே செவன்ட்டி எயிட் செவன் டூ பை பண்ண ப்ரைஸு செவன்ட்டி நைன் செல் பண்ண ப்ரைஸு ஐம்பது குவான்டிட்டி இதை நான் போட்டேன் அப்படின்னாக்க இதுக்கு கீழே வருங்க NSC செய்யும் செலக்ட் பண்ணிட்டேன் அட் டிஃபால்ட்டாக என்ன சிதான் இப்போ இதில் என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலுரூவா எழுபத்தெட்டு காசு எவ்வளோ ப்ராஃபிட்டு பதினாலுரூவா எழுபத்தெட்டு காசு ஆனால் இதில் வந்து எனக்கு எவ்வளோ காமிக்குது பத்தொம்பது ரூபா காமிக்குது ஸோ என்னோட ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பத்தொம்பது ரூபா கிடையாது என்னோட ஆக்சுவல் ப்ராஃபிட் பதினாலுரூவா எழுவத்தெட்டு காசு கிட்டத்தட்ட பதினாலுரூவா இது தானே எனக்கு வந்து இன்றைக்கி அவங்க க்ரெடிட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக வர்றீங்க ஷேர் மார்க்கெட் புதுசாக நான் கற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு தடவை ஆர்டர் போடும்போதும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இப்போ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நான் பை பண்ணி செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோவுக்கு செல் பண்ணியிருக்கேன் இதே நான் செவன்ட்டி நைனுக்கு வந்து செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னா ஒம்பது ரூபா தான் வந்துருக்கோம் ஓகே இதுவும் ஓகே இதே நான் வந்து அதே செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோவுக்கு செல் பண்ணியிருக்கேன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோவுக்கு நான் பை பண்ணது செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ செல் பண்ணது செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ இருபது காசுலேயே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு நாலு ரூபா தான் வரும் இன்னும் கம்மியாக வச்சுப்போம் இதே வந்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல வந்து நான் செல் பண்ணுறேன் பை பண்ண ப்ரைஸ் சேம் தான் செல் பண்ணுறது மட்டும் இப்போ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ பை பண்ணது செல் பண்ணுறது செவன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிட்டத்தட்ட பதிமூணு காசு பதிமூணு காசு மட்டும் ப்ராஃபிட் வச்சு நான் செல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரெண்டு ரூபா தாங்க எனக்கு க்ரெடிட் ஆகும் நான் இப்போ நான் கீழே காமிக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த டே எண்டில் க்ரெடிட் ஆகுது இதே பாருங்கள் இப்போ நான் வந்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ போட்டேனாக்கா அதாவது எட்டு காசு செவன்டி எயிட் பாயிண்ட் செவன் டூவில் பை பண்ணி செவன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ எட்டு காசில் நான் விற்றேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து லாஸ் தான் வரும் ஆனால் எனக்கு வந்து இதில் ப்ராஃபிட்னு காமிக்கும் எதுலனாக்க இது உங்களோட ஜீரோதாவில் வந்து ப்ராஃபிட்னு காமிச்சாலும் உங்களுக்கு அந்த டே எண்டில் வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் பைசை வந்து பிடிச்சிக்குவாங்க அதாவது டெபிட் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் பெகினர்ஸ் வந்து தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்